தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மதுரையை தலைமையிடமாக கொண்ட மதுரை மாவட்டம் மாநிலத்தின் பெரிய மாவட்டங்களில் ஒன்றாகும். மதுரம் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் பல இனிமைகளை கொண்டது இந்த மாவட்டம். பாண்டிய மன்னர்கள் முதல் பல நூற்றாண்டுகளாக பல அரசர்களின் ஆட்சியை கண்டுள்ள மதுரையில் இன்றும் நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு அத்தாட்சியாக நிற்கிறது பிரம்மாண்டமான திருமலை நாயக்கர் மகால். அமுதம் போன்ற தமிழை வளர்த்த பெருமை, பழம்பெரும் தமிழ் இலக்கியங்களின் நிலைக்களன், உலகெங்கிலும் இருந்து சிற்பக்கலை ரசிகர்களையும் ஆன்மீக அன்பர்களையும் ஈர்க்கும் உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் திருக்கோவில், எழில் கொஞ்சும் அழகர் மலை, பல உயர் கல்விக்கூடங்கள், தூங்கா நகரம் என்கின்ற பெயர், அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், மருது நிலத்தின் வயல் அழகை அள்ளி வழங்கும் சோழவந்தான், வருடந்தோறும் நடைபெறும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருக்காட்சி, தென் தமிழகத்தின் நுழைவாயில் என்று மதுரை மாவட்டத்தின் மேன்மையை சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை மாவட்டம் மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மத்திய மதுரை, மதுரை வடக்கு, சோழவந்தான் தனி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை தன்னகத்தே கொண்டதாகும். மதுரை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 26,85,671 வாக்காளர்களில் 13,21,153 ஆண்களும் 13,64,316 பெண்களும் மற்றவர்கள் 202 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் 8 தொகுதிகளில் அதிமுகவும் 2 தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்றன. மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பி செல்வம், காங்கிரஸ் வேட்பாளர் டி ரவிச்சந்திரன், மதுரை கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆர் கோபாலகிருஷ்ணன், திமுக வேட்பாளர் பி மூர்த்தி, சோழவந்தான் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே மாணிக்கம், திமுக வேட்பாளர் இ வெங்கடேசன், மதுரை வடக்கு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் டாக்டர் பி சரவணன், திமுக வேட்பாளர் ஜி தளபதி, மதுரை தெற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் எஸ் சரவணன், மதிமுக வேட்பாளர் பூமிநாதன், மதுரை மத்திய தொகுதியில் பிடிகே வேட்பாளர் ஜோதி முத்துராமலிங்கம், திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு, திமுக வேட்பாளர் சி சின்னம்மாள், திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வி வி ராஜன் செல்லப்பா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பொன்னுத்தாய், திருமங்கலம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆர் பி உதயகுமார், திமுக வேட்பாளர் மணிராமன், உசிலம்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பி ஐயப்பன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளர் பி வி கதிரவன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுரை மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. மதுரையில் சுற்றுப்புறங்களில் அதிக கிராமங்கள் இருக்குது. அதுலேருந்து நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்ந்து வர்றவங்க அதிகமாக காணப்படுகிறாங்க. இந்த சமயத்தில் பெண்களுக்கான சமூக பொருளாதார பாதுகாப்பு அவசியம் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவங்க செய்யக்கூடிய ஒரு இதாக கோரிக்கையாக முன்வைக்கிறேன். மதுரை ஒரு காலத்தில் வந்து நிறைய மில் தொழில் மில் இருந்தது, இன்றைக்கு அது இல்லை. ஸோ தொழில் மேம்பாட்டுக்கு, சிறிய மற்றும் குறுந்தொழில்கள் மேம்பாட்டுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வருகின்ற தேர்தலில் ஜெயிப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.